தற்போதைய செய்தி தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை ஜூலை 5ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை ஜூலை 5ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், இந்த உத்தரவு குறித்த தகவலை சொல்லுங்க. தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகளுடன் வருகின்ற ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்ட பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை 3 வகைகளாக பிரித்திருந்தார்கள். அதுல சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 3 மாவட்டங்களை வந்து வகை 3ஆக அறிவிக்கப்பட்டு இந்த 4 மாவட்டங்கள்ல கூடுதலான தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக பொது போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊரடங்களை கூடுதலாக தளர்வுகள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல கூடுதல் தளர்வுகளை கொடுத்திருக்கிறார்கள். அதுல அனைத்து தனியார் நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தளர்வுகளாக அனைத்து துணி கடைகள் குளிர்சாதன வசதி இல்லாமலும் ஒரு நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுடன் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும் செயல்பட அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.